எங்களுக்கு கை கால்லாம் உதிரல் எடுத்துச்சு. அப்படியே செல்போன்ன்றதுக்காக தான் நான் டாக்டரவே ஆனேன் அப்படின்னு தான் சொல்லுவார். டாக்டர் திருவேங்கடம் என்ற பெயர் மிக பிரபலம். ஆனால் அதைவிட பிரபலம் 5 ரூபாய் டாக்டர். 5 ரூபாய் டாக்டர் என்று சொன்னால் வியாசர் பாடியில் அறியாதவர் யாரும் இல்லை. இந்த வியாசர் பாடிதான் அவர் பிறந்த இடம். தற்பொழுது உள்ள காலகட்டத்தில் மருத்துவம் படித்த ஒரு சிலரின் மனிதநேயம் கொண்டு தொண்டாற்றுபவர்களில் நமது டாக்டர் இன்றியமையா பொற்காரியத்தை இங்கே வாழும் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்து அவர்களின் உள்ளங்களில் என்றும் நீங்காவண்ணம் இடம் பிடித்து இருக்கிறார். தற்பொழுது உள்ள மருத்துவர்கள் அதிக கட்டணம் கேட்டு மக்களை மருத்துவமனைக்கே வர பயப்பட வைக்கும் இந்த நிலையில் இவர் இயலாதவர்களுக்கு இலவசமாகவும் மற்றும் சிலருக்கு வெறும் 5 ரூபாய் மட்டும் வாங்கி மருத்துவம் பார்த்த உயர்ந்த உள்ளம். 1971 இவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவ படிப்பை தொடங்கி அங்கேயே தன் சேவையை தொடர்ந்து டீனாகும் தகுதி இருந்தும் மக்கள் சேவையே மகத்தான சேவை என்று களத்தில் தொண்டாற்றுகிறார். இன்றும் அவர் வெறும் 5 ரூபாய் டாக்டராக அங்கே வலம் வீசி வந்து கொண்டிருந்தார். ஆனால் கடந்த 2 நாட்களாக தனக்கு வந்த அந்த இருதய அடைப்பு காரணமாக நம்மிடமிருந்து பிரியாவிடை பெற்று சென்றுள்ளார். இங்கே பிறந்து வளர்ந்து அவர் இங்கேயே டாக்டர் படித்து எல்லாம் வளர்ந்து இதான் ஏழைகளுக்காக செய்யறதுக்காகவே டாக்டர் ஏழைகளுக்காகவே சொல்கிறது 5 ரூபாய் பீஸ் வாங்குவார். சில டைமில் வாங்காதையும் போயிடுவார், பீஸு வேண்டான்றார். அந்த மாதிரி ஒரு டாக்டர் இந்த ஏரியாவில் ரொம்ப கொடுத்து வச்சுரு. அதனால் பெருமையாக இருந்தோம். இப்போ யார் தான் எங்களுக்கு இருக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல. அன்பா பழுவார் மூஞ்சியெல்லாம் சுழிக்க மாட்டார், என்னமே செய்ய மாட்டார், எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணுவார். அவங்களுக்கு வெளியில் பார்த்துட்டு வந்தால் கூட அதை இது பண்ணி அழகாக நல்லா ஆக்கி அமைச்சிடுவார். வேறு ஒன்றும் இது பண்ண மாட்டார். வருவங்களுக்கு 4 வாட்டி 5 வாட்டியெல்லாம் இந்த இதை சாப்பிடுங்கம்மா நல்லா ஆகிடும், மூஞ்சியெல்லாம் சுழிக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு டாக்டர் எந்த இதுலேயும் கிடையவே கிடையாது. ஜனங்க வந்து முன்னாடி பின்னாடி பார்த்து தான் போவாங்க. நீங்கள் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறோம், ரெண்டாவது நீங்கள் போங்கன்னு அந்த மாதிரி தான் பார்த்து போவோம். அதுக்கு முன்னாடி வந்து டோக்கன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இப்போல்லாம் வந்து நீங்கள் வந்தீங்களா, நீங்கள் முன்னாடி போங்க, நான் வந்தேன்னா நான் பின்னாடி போகிறேன், இப்படி தான் போவேன். எல்லாரையும் அன்பாக பார்ப்பாரு, பாசமாக பார்ப்பாரு. அவர் அவர் என்ன தான் சொல்கிறதே தெரில. அவர் அவர் நல்ல டாக்டர். அவர் அவங்க வந்து பிறந்த இடமே தான், வளர்ந்து தான் இதான், படிப்போம் இங்கே தான் எல்லாமே. அவர் சின்ன வயசுலேருந்தே நல்லா படித்து அவர் ஏழையாகவே வளர்ந்து ஏழையாக பிறந்து அவர் பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் இதுவும் பண்ணியிருந்தார். இங்கே நல்லா ஒரு சாதாரண குடிசை வீட்டில் விளக்கு வச்சுன்னு படிப்பார். அவர் விளக்கு வச்சுன்னு 3 டாக்டராக படிச்சிருந்தாங்க, விளக்கு வச்சுன்னு தான் படிச்சிருந்தார். இன்றைக்கி வந்து பெரிய டாக்டர் ஆகணும்னா படிப்போம். அவரோட திறமையாக தான் ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. அவர் எல்லாத்தையும் ரொம்ப கவலையாக இருக்குது. அவர் இறந்துட்டாருன்னு அவர் டாக்டர் மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் அவர் என்ன தாத்தாவுடைய சொந்தக்காரங்க. அன்பாக பழுவார், அன்பாக பழுவார், அன்பாக பேசுவார். அவர் எப்படி தான் சொல்கிறது தெரியல, ரொம்ப கவலையாக இருக்குது நேற்றுலேருந்து எங்களுக்கு.
எங்களுக்கு கை கல்லாம் உதிரில் எடுத்துச்சு அப்படியே தர் தரன்னு ஆயிடுச்சு. அவங்க சொல்ல தெருவில் பேசியிருக்கும் போது எங்களுக்கு ஃபஸ்ட்டில் தெரியல, உள்ளே இருந்தோம் நாங்கள். சொல்லும் போது வெளியே போய் வந்தவொடனே எல்லாம் பேசியிருக்கும் போது அப்படியே நானே அழுதுட்டுறோம். பயங்கரமாக கை கல்லாம் உதிரில் எடுத்துருச்சு. ஐயோ அண்ணன் செத்துட்டேன்னு ஒன்று. அப்புறம் உடனே எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் அப்பா ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே அயனவரம் போயிட்டு வந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கோசரம் இந்த பட்டாம்பூச்சி, ஓனம், தவக்கலை இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சினா வந்து கொடுன்னு வார். அப்போ பிடிச்சா வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவர் கிளினிக் வச்சு இப்போது அவர் ஞாபகம் இல்லை. இப்போ நினைவுக்கு வந்த பிறகு நல்லா கவனிச்சுருந்தேன். பீஸ் கொடுத்தா கூட பீஸ் கூட வாங்க முடியாது. அஞ்சு ரூபாய்க்கு மேலே அஞ்சு பைசா கூட வாங்க மாட்டேன். என் பசங்களை எல்லாருமே அவர் தான் பார்த்தாரு. 40 வருஷம் எனக்கு 40 வருஷம் பழகம். எனக்கு அவர் பூர்வீகமே இடமே இதுதான் அவருது. அது நான் எனக்கு 10 வயசு இருக்க சொல்ல அவர் டாக்டர் ட்ரைனிங் எடுக்கிறார். இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. 40 வருஷம் இரும்பல் ஃபீவர் இருந்துச்சு. அதுக்கு பார்த்தேன், அவருக்கு மருந்து எழுதி கொடுத்தாரு. நல்லா படிக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. நல்லா வந்தாலும் படிக்கிற பசங்களை வந்தாலும் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுவார். நான் என்ன மாதிரி ஏழை குடும்பத்தில் பிறந்தோம், ஏழையாக தான் இருக்கக்கூடாது, நல்லா படித்து முன்னேறுங்க வான்னு தான் சொல்லுவார். அது இன்னும் எல்லா பிள்ளைங்களையும் சொல்லுவார். அறிவுரை சொல்லி அந்த ஒரு வாட்டி எழுதி கொடுத்தாருனா மருந்தெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாகிடும். அதோட ரெண்டாவது வரமாட்டாங்க யார். அதுக்கப்புறம் எதனா இருந்தால் தான் வருவாங்க. சுந்தரமல் தெரு, சர்மா நகர், பொன்னேரி, எற்கஞ்சேரி எல்லா ஏரியாவில் இருந்தும் நைட்டு 12 மணி ஆனாலும் ஒரு பேஷண்ட் எவ்வளோ பேர் வந்தாலும் பார்த்துட்டு தான் போவார். யாரும் விட்டுட்டு போயிட மாட்டார். டைம் ஆகிடுச்சு அந்த இதெல்லாம் இல்லை. எவ்வளோ டைம் ஆனாலும், 1 மணி ஆனாலும், 1.5 மணி ஆனாலும் கரெக்டாக இருப்பார். இருந்து எல்லா பேஷண்ட்டும் முடிச்சுட்டு தான் போவார் வீட்டுக்கே. எந்த டாக்டரும் வரல இது வரைக்கும் இல்லை. இங்கே போனாலும் 300 ரூபா கொடு, 500 ரூபா, 700 ரூபா கொடுன்றாங்க டாக்டருங்க. இவர் 5 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன்றாரு. எதுக்குமா நீங்களே கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு விட்டுருவார். அவர் போதுன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல பிறந்து வளர்ந்த இடம், எங்கள் ஆளுங்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், ஹெல்ப்ஃபோன் பண்ணுறதுக்காக தான் நான் டாக்டராகவே ஆனேன் அப்படின்னு தான் சொல்லுவார். மக்களுங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு தான். ஒரு அந்த 5 ரூபா கூட சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வாங்குறாரு அவ்வளோதான். இல்லைன்னா அது கூட வாங்க மாட்டார்.